Hi friends, welcome to Triple J Tailoring. இன்னைக்கு வந்து நம்ம அளவு பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்து கட்டிங் வீடியோவோட கட்டிங் வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தோம். அதோட கண்டினியூ தான் இது ஸ்டிச்சிங் வீடியோ. அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் அளவு பிளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எண்ட் கார்டில் அதோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோட லாஸ்ட்டில் இந்த வீடியோட லிங்க் இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே 2 இன்ச் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம். அந்த 2 இன்ச் வந்து இந்த மாதிரி அந்த வி ஷேப் மாதிரி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் மடித்து அதை அப்படியே மேலே மடிக்கணும். அந்த வி ஷேப் வந்து எண்டில் இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி 2 இன்ச்சை வந்து மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ ஷோல்டருக்கு நேராக வந்து டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை ஹைட்டு வந்து 5 இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம். 5 இன்ச் ஹைட்டுக்கு பிடிச்சிக்கோங்க. 1/2 இன்ச் அகலம், ஹைட் வந்து 5 இன்ச் வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். நான் இதோட கட்டிங் வீடியோவில் வந்து ஃபுல்லாக தான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு தெரில, பாதியோட வாய்ஸ் வந்து வரல அந்த வீடியோவில். எனக்கே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நானே செக் பண்ணி பார்த்தேன், பாதி வாய்ஸ் வரலன்னு. ஆனால் நான் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக வாய்ஸ் கொடுத்து தான் வந்து அப்லோட் பண்ணேன். அது என்ன பிரச்சனைன்னு தெரில. அது அதனால் வந்து சில பேர் வந்து இது என்ன பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஃபுல்லாக வந்து வாய்ஸ் கொடுத்து தான் போட்டிருந்தேன். அது ஏன் இப்படி கட்டாச்சுன்னு தெரில. நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் 2 கிளாத்து மட்டும் நான் கம்மியாக மடித்து போட்டிருந்தேன். அந்த கம்மியாக இருக்க சைடில் இந்த மாதிரி ரஃப்பாக 2 கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அந்த இடத்த லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு வி ஷேப் கட் பண்ணியிருந்தோம், அர்க்காத் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி இது வரைக்கும் கரெக்டாக மடிங்க. மடிச்சிங்கன்னா நம்ம இந்த ஜாயின் பண்ண பீஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாயின்ஸ் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி நம்ம அந்த 2 கிளாத்தை கம்மியாக மடித்து போடலை அப்படின்னா 4 கிளாத்தையும் மடித்து போட்டிங்கன்னா நீங்கள் 4 கிளாத்லேயும் வந்து ஜாயின்ஸ் போட வேண்டி வரும். அதுவும் இல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து திரும்ப கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஜாயின்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்லையும் நம்ம வந்து 2 மடித்து வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டைரெக்டாக பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு எப்படி வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயிலாக போட போகிறேன். அதுவும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுத்தாச்சுன்னா இந்த வீடியோவோட கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தா போதும். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அதே மாதிரி ஒரு சின்ன லூஸ் கூட இல்லாமல் நீட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அதோட ஓரத்தில் 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு இந்த மாதிரி நான் தையல் போட்டுக்கிறேன். ராய்ஜஸ் தெரியாமல் இருக்கணும் இல்லையா எம்மிங் பண்ணும்போது. அதுக்காக சில பேர் வந்து ஹேண்டோட எண்டில் தையல் கூட போட்டுக்கிறாங்க. ஆனால் நான் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹேண்டோட எண்ட்லேயும் நெக்லேயும் வந்து ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ராய்ஜஸ் வந்து மறையிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக 1/4 இன்ச் மட்டும் ஒரு மடிப்பு மடித்து மேலே தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த வி ஷேப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் இந்த கையை வந்து மடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஹெம்மிங் பண்ணணுன்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம், தையல் போடணுன்னா தையல் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து மிஷினில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்டிச் இருக்கும் பார்த்தீங்களா, லூஸ் ஸ்டிச், அந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து ஈஸியாக பிடிச்சி இழுத்தாலையும் ஃபுல் தையலும் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் தான் நான் ரஃபாக வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லூஸ் ஸ்டிச் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹேண்டை ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை பிரித்து எடுத்துடலாம். இப்போ ஹேண்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. பேக் பார்ட்டும் ஹேண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நெக் 2 ஆப்போசிட் சைடு வச்சுட்டு ராங் சைடு எதுன்னு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பார்ட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அகலம் வந்து 1.25 வைங்க, ஹைட் வந்து 2.75 வைங்க. சப்போஸ் பிளவுஸோட ஹைட்டு 15 இன்ச் அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து 3 இன்ச் வரைக்கும் ஹைட் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். நெக்கோட சைடில் இந்த மாதிரி 2 மடிங்க, ஈக்குவலாக மடிச்சுட்டு 1/2 இன்ச்லேருந்து 2.75 வரைக்கும் லென்த்து நீங்கள் வந்து இந்த டாட்டை பிடிக்கலாம்.
நீங்கள் எப்பவுமே வந்து மெஷர் பண்ணி பண்ண வேண்டாம். ஒரு டைம் ரெண்டு டைம் மட்டும் மெஷர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து தோராயமாக பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த கேப் வந்து தெரிஞ்சிடும் கரெக்டாக. இப்போ இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது டாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த வி ஷேப் மாதிரி வருது இல்லையா, இதுலேருந்து அந்த ஆம்ஹோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுங்க. இந்த மாதிரி இதுதான் தேர்ட் டாட்டு. இப்போ இங்கேருந்து ஹாஃப் இன்ச்சில் இந்த தேர்ட் டாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைட் வந்து 4 இன்ச் வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அந்த லூஸு. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். கீழே வந்து 1.25 அகலும், ஹைட் வந்து 2.75 எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் தேர்ட் டாட் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை வந்து நம்ம 1/2 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் பிடிச்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பெல்ட் பார்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். பெல்ட் பார்ட்டுக்கு வந்து நான் 3 கிளாத் வச்சுருக்கேன். 2 லைனிங் கிளாத்தும் 1 மேலே இருக்கக்கூடிய கிளாத்தும் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம போடும்போது அந்த பட்டி மடிஞ்சிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி 3 கிளாத் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பட்டி வந்து மடியாமல் அழகாக இருக்கும் நமக்கு. அதனால் 1 மேலே இருக்கக்கூடிய கிளாத்தையும் லைனிங்கும் இந்த மாதிரி மேல் பக்கம் திருப்பிக்கோங்க, அடியில் 1 லைனிங் வச்சுக்கோங்க. நம்ம இந்த வச்சு 3 பெல்ட் பார்ட்டோட கிளாத்தை மட்டும் ப்ளவுஸோட கிளாத்துலேருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சைடு அட்டாச் பண்ணும்போது நான் இன்னும் கிளியராக காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 2 கிளாத்து, நடுவில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் கிளாத்து, மேலே இருக்கக்கூடிய லைனிங், மொத்தம் 4 கிளாத் இருக்கும். இந்த சென்டர் டாட் கிட்டே வரும்போது இந்த சென்டர் டாட்டை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த 4 கிளாத்தும் ஒரே அளவாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 1 கிளாத்தை உள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த 1 கிளாத் வந்து மிஸ் ஆயிரும். அதனால 4 கிளாத்தையும் கரெக்டாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3-4 இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அந்த போர்ட் ஷேப் வந்து அழகாக திரும்பும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பி பாருங்கள், 2 சைட்லேயும் எவ்வளோ நீட்டாக பெல்ட் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. உள்ளேயும் பாருங்கள், எந்த ராயஜஸும் இல்லை. இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும், ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். இப்போ படியிறதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கைடு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 1 சைடு வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி. அதே மாதிரி மேலேயும் 1/4 இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நெக்கில் வந்து லூஸ் வராமல் இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு நெக்கில் லூஸ் வருது அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் லைட்டாக நீங்கள் எடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும் நெக்கில். இப்போ இன்னொரு சைட் பட்டி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு 1 லைனிங்கும் 1 கிளாத்தையும் எடுத்து இந்த மாதிரி மேல் பக்கம் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் வந்து அந்த 2 கிளாத்தையும் நான் வெளியில் தள்ளி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 கிளாத்தையும் பிடிச்சிட்டு நம்ம 1 கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய சூப்பரான வீடியோஸ் இருக்குது. இந்த நார்மல் ப்ளவுஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணி போடாதீங்க. நிறைய சிங்கிள் கட்டோரி ப்ளவுஸ் இருக்குது, டபுள் கட்டோரி ப்ளவுஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இருக்குது. எல்லாமே ஒரு டைம் வந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நான் டீட்டெயில்டாக வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் இந்த ப்ளவுஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணி போடாமல் அதெல்லாமே கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் படியிறதுக்காக மேலே 1 தையல் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து ஷோல்டரு, ஆம்ஹோல் இதுக்கெலாம் வந்து சைஸ் சார்ட் கேட்டிருந்தீங்க. நான் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் என்னென்னலாம் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 1/1 வந்து நான் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நெக்கு சைடில் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் நெக்கில் வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும்.
இப்போ எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு தனித்தனியாக. இப்போ வந்து எல்லா பார்ட்டையும் ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டரில் 1/2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலில் 2 கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே பேக் பார்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம வந்து எப்படி லைன் போடுவோமோ அந்த மாதிரி கீழே வந்து பேக் பார்ட் நம்ம மடித்து தைச்சது இருக்குது. அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லைன் போடுறோமோ அதே மாதிரி அந்த பேக் பார்ட் பின்னாடி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வச்சு நம்ம மேலே அப்படியே வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நான் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நாங்கள் லைன் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப நீட்டாக அழகாக வரும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த சைட்லேயும் வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். ஆர்ம் ஹோல் கிட்ட 2 கிளாத்தும் கரெக்டாக இருக்கணும், அது மட்டும் செக் பண்ணிவிட்டு லைன் போடுங்க. இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் இந்த 2 கிளாத்தையும் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணுங்கள் ஹைட் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் மேலே கீழே வந்தாலும் ஏதாவது ஒன்றோட அளவு இன்னொரு சைட்லேயும் குறிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா நீங்கள் ஹூக்கும் ஐயும் ஸ்டிச் பண்ணும்போது ஹூக்கோட பட்டி வந்து சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் அந்த மாதிரி வந்துடும். அதனால் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி கரெக்டாக குறித்ததுக்கு அப்புறமா நம்ம இதை மடிச்சு தைச்சிக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள், எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி அந்த லைன் வரைக்கும் மடித்து அதை அப்படியே மேலே மடித்து தையல் போட்டிருக்கோம். இப்போ அதோட ஓரத்துலேயும் படிகிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கிராஸாக இருக்குது அந்த பெல்ட் பார்ட்டு, அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லைன் வரைக்கும் ஒரு மடிப்பு மடித்து அதை அப்படியே மேலே மடிக்க போகிறோம். இந்த மாதிரி மடித்து இந்த சைட்லேயும் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கிராஸாக இருந்தால் மட்டும் கட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது ரெண்டுமே, ரெண்டும் ஒரே அளவாக இருக்குது. ஏன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு லைன் போட்டிருக்கோம், அதனால ரெண்டும் ஒரே அளவாக வந்திருக்கு. இப்போ ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த துணியில் பேக் பார்ட்டோட நெக்கு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத் 2.5 இன்ச் அந்த அகலம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஹூக்கு தைக்க போகிறோம் இல்லையா, அதை விட மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் இந்த கிளாத் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ரெண்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்று ஹூக்குக்கும் ஐக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஹூக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு சிலர் ரைட் சைடு ஹூக்கு ஸ்டிச் பண்ணுவாங்க, இவங்க வந்து லெஃப்ட் சைடில் தான் ஹூக் போடுவாங்க. அதனால நான் லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளவுஸில் வந்து ரைட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த சைடில் உங்களுக்கு ஹூக் வேணுமோ அந்த சைடில் ரைட் சைடுக்கு மேலே இந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு தையல் போடுங்க. இப்போ அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு படியிறதுக்காக அந்த கிளாத்தோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச் கிளாத் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச் கிளாத்தை வந்து கீழே சைடு வந்து உள்ளே மடிச்சிக்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு சைடும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம உள்ளே தள்ளிட்டு தையல் போடணும். ஆனால் இது வந்து மேலே நம்ம நெக் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, சிங்கிள் ப்ளவுஸாக இருக்கிறதுனால. அதனால் கீழே மட்டும் நான் அந்த 1/2 இன்ச் உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். மேலே வந்து அது அப்படியே தான் இருக்குது. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது அது நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஐ சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐ சைடில் ராங் சைடில் இந்த மாதிரி சிங்கிளாக கிளாத்தை வைங்க, அதாவது ராங் சைடுக்கு மேலே ரைட் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த போடுற இந்த தையல் வந்து ரைட் சைடுக்கு மேலே வந்து தெரியும் இந்த மாதிரி. இப்போ அந்த தையலை மட்டும் மறைக்கிற மாதிரி இதை லைட்டாக ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி அந்த தையலை மறைக்கிற மாதிரி மட்டும் வைங்க. ரொம்ப உள்ளே தள்ளி வைக்கக்கூடாது, கரெக்டாக அந்த தையலை மறைக்கிற மாதிரி வச்சுட்டு அதோடய ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது அப்படியே உள்பக்கம் மடித்து தையல் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தையலுக்கு பக்கத்துலேயே ஒரு கைடு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் எது ஹூக் சைடு ஐ சைடு அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இல்லைனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதோட நடுவில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்போ ஐ சைடில் 2 தையல் இருக்கும், அந்த 2 தையலுக்கு நடுவில் வந்து அந்த ஹூக் மாட்டக்கூடிய அந்த ஐ வந்து நம்ம தைச்சிக்கலாம். அதுக்காக இப்போ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு செக் பண்ணிவிட்டு கூட அந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் மேலே அந்த நெக்கு கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
இப்போ ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹேண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு வி ஷேப் கட் பண்ணியிருப்போம். அது வந்து இந்த தையலுக்கு சென்டர், அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் தையலுக்கு சென்டராக வர மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்கள். டாட்ஸ் பிடிச்ச சைடு ஃப்ரண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லூஸ் வராமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹேண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணும் போதே கூட கட் பண்ணலாம். சில பேர் வந்து ஒரே சைடில் வந்து ரெண்டுமே கட் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி நிறைய தப்பு வரும். அதனால இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா கட் பண்ணோன்னா தப்பு வர சான்ஸே இல்லை. அதுக்காக தான் இப்போ ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே ஷோல்டர்கிட்ட இருந்து இன்னொரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு திரும்ப ஷோல்டர்கிட்ட இருந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த சென்டர் வி ஷேப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். கோல்டுனால கொஞ்சம் வாய்ஸ் ஒஸ்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு ஹேண்டை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்டோட அந்த வி ஷேப்பை வந்து கரெக்டாக வச்சு பாருங்கள். ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு வச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு என்னோடய சைடில் இருக்குது, ஸோ அந்த சைடில் நான் மார்க் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த வி ஷேப் கரெக்டாக அந்த தையல்கிட்ட இருக்க மாதிரி ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா டச் பண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ப்ளவுசஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்பீங்க. எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி எந்த தப்பும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த ஸ்டிச்சிங் வீடியோவோட கட்டிங் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் அதை கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து அந்த கட்டிங் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பேக் பார்ட்ல வந்து மெஷர்மெண்ட்ஸ் குறிக்க போறோம். ஹேண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம நாலாக பிரிச்சுட்டு ஒரு இன்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பேக்குக்கு, ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டுக்காக. அந்த மெஷர்மெண்ட்ஸை தான் நம்ம குறிக்க போகிறோம். ஸோ இடுப்புக்கு வந்து நான் 8.75 வந்து வச்சுருக்கேன். இந்த கால்குலேஷனை வந்து டீட்டெயிலாக நான் கட்டிங் வீடியோவில் போட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 6.75. ஹூக் சைடு நான் ஃபஸ்ட்லேருந்தே மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் பாருங்கள். ஹை சைடில் வந்து அந்த ஐ பட்டியை விட்டுட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச கிளாத்து. அதனால் அதை விட்டுட்டு 6.75 எடுங்க. ஹூக் சைடில் அப்படியே சேர்த்து எடுக்கணும், இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குறிச்சாச்சு. இப்போ ஹிப் சைடு எல்லாமே வந்து நம்ம குறித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அப்பர் பாடி குறிக்க போகிறோம். அதே மாதிரி அப்பர் பாடியோட மெஷர்மெண்ட்டும் நான் வந்து கால்குலேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டில் நான் ரெட் கலரில் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த 8.75 அதை தான் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்லாம் நான் எப்படி ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டும் எந்தெந்த இடத்துல எடுத்தேன் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து அந்த மெஷர்மெண்ட், அதாவது கட்டிங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ அந்த 8.75 வந்து நான் அந்த மாதிரி ஹூக் சைடில் சேர்த்து எடுங்க, ஐ சைடில் அதை விட்டுட்டு எடுங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்டை வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு ஹேண்ட் ரவுண்டு வந்து 6.5 எடுத்து வச்சுருக்கேன். அந்த 6.5 இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணும்போது ஒரு வி ஷேப் மாதிரி ஒன்று கட் பண்ணியிருந்தோம், அதுவும் ஃப்ரண்ட் அப்பர் பாடி நம்ம குறித்ததும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டும் எனக்கு ஒன்றா வந்திருக்கு, அதனால நான் அப்படியே தையல் போட போகிறேன். சப்போஸ் நம்ம பேக்கில் குறித்தது வந்து கொஞ்சம் தள்ளியும் ஃப்ரண்ட்டில் குறித்தது கொஞ்சம் தள்ளியும் வந்துருந்துச்சுன்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் மேலே மார்க் பண்ணி பாருங்கள். தள்ளி தள்ளி வந்துச்சுன்னா அந்த ரெண்டு மார்க்குக்கும் நடுவில் தையல் போடுங்க, அப்போ ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். எனக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு, அதனால நான் அப்படியே ஸ்டிச்சஸ் போடுறேன். அந்த வி ஷேப் வந்து நம்ம பேக் பார்ட்டில் கட் பண்ணியிருந்தோம். அப்படி அதுவுமே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸை இந்த மாதிரி ஆம் ஹோல் கரெக்டாக வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு நம்ம குறிச்சிருக்கிறதும் அதுவும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்திருக்கு, அதனால நான் அப்படியே தையல் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸோ டைட்டோ வந்துச்சுன்னா இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட ஆம் ஹோல் நம்ம வச்சு மெஷர் பண்ணோம்ல, அந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக அது எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக தையல் போட்டுக்கோங்க. ஹிப்பில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம குறிச்சு
வச்சுருந்தது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மூணு தையல் போட்டுக்கலாம் ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமும் ஒரு ஹாஃப் இன்ச் கிளாத் விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம். நம்ம ஃப்யூச்சருக்கு எவ்வளோ கிளாத் வேணும்னாலும் உள்ளே இருக்க மாதிரி கட் பண்ணுங்கள், அதுதான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ப்ளவுஸே வந்து கொஞ்ச நாளில் வந்து போட முடியாமல் அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் அதே மாதிரி ஹேண்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு 6.5 குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோலில் நம்ம ஃப்ரண்ட் அப்பர் பாடி குறித்ததும் பேக்கில் அந்த வி ஷேப்பும் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து லைட்டாக மூவ் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு சென்டரில் தையல் போடுங்க, கரெக்டாக வந்துடும். ரெண்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி, இப்போ ஃப்ரண்ட்டோட அப்பர் பாடி லெஃப்ட் சைட்லேயும் அந்த பேக் சைடில் நம்ம கட் பண்ணியிருக்க அந்த வி ஷேப் ரைட் சைட்லேயும் வந்திருக்கு. ஒரு ஹாஃப் இன்ச் கேப்பில் இருக்குன்னா அப்போ அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு நடுவில், அதாவது கால் இன்ச் கிட்ட நடுவில் வந்து நம்ம அந்த தையல் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டைம் நம்ம அளவு ப்ளவுஸையும் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக வந்துடும். நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோவை டீட்டெயிலாக போடுறேன், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இப்போது இந்த மாதிரி தையலை கீழே எடுத்துகிட்டு வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 லைன் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நம்ம ஏற்கனவே தைச்சோம் பார்த்தீங்களா ஆம் ஹோல், அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக ஃபிட்டிங்காக வரும். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், இன்னும் நெக்கு மட்டும்தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸில் இந்த மாதிரி ஃபோல்டிங்காக ஒரு பீஸ் மீதி இருந்திருக்கும் அந்த நெக் பீஸ்க்கு கீழே, அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கிராஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் பீசஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். நிறைய, அதாவது பெரிய நெக்காக இருந்தால் 10-9.5 அந்த அளவுக்கு லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். சின்ன நெக்காக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்க மாதிரி எடுத்து நம்ம ஜாயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஜாயின் போடுறதுலையும் நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன், ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு வந்து ஜாயின் போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரே இடத்துல திக்னஸ் வந்துடும். அந்த திக்னஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நான் இதுலேயுமே ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதாவது கிராஸாக ஜாயின் பண்ணும்போது ஒரே இடத்துல திக்னஸ் இல்லாமல் வி ஷேப் மாதிரி நம்ம, அதாவது ஸ்லாண்டிங் லைனாக நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அப்போ வந்து திக்னஸ் ஒரே இடத்துல இல்லாமல் நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடு மேலேருந்து கீழே கிராஸாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அழகாக வரும். இதே மாதிரி இப்போ நல்ல பக்கத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸை ஜாயின் பண்ணுங்கள். கிராஸ் பீஸ் எப்போ ஜாயின் பண்ணாலும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். நெக்கோட ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாயின் பண்ண இடத்துங்களில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பேக்கில் ஸ்கொயர் நெக் வச்சுருக்கேன். அந்த ஸ்கொயர் நெக்குக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து டபுளாக மடிச்சுக்கலாம். நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி டபுளாக வந்து அந்த கிராஸ் பீஸை மடிச்சுட்டு ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே நெக்கோட ஓரத்தில் வச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க.
பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நெக்கோட ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து எந்த சைடு வேணாலும் லூஸ் கொடுக்கும். அதனால் அந்த கிராஸ் பீஸை அந்த நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ பா நெக்கு அந்த ஷேப், அதாவது அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நேராக அது எப்படி வந்து திரும்ப, அதாவது அந்த ஸ்கொயரோட அந்த ஷார்ப் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல நீடிலை உள்ளே வச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன், கிராஸ் பீஸ் வந்து எப்படி நீட்டாக வந்து அந்த டேர்னிங்ஸில் எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டே வந்து அதே மாதிரி மேல் பக்கம் திரும்புகிற இடத்துக்கிட்ட அந்த நீடிலை உள்ளே வச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ அது அப்படியே ஷார்ப்பாக வந்து நீடில் உள்ளே வச்சு இப்படி மேல் பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, அப்படியே வந்து அந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டோட யூ ஷேப் மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல வரும்போது அந்த கிராஸ் பீஸை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீட்டாக வந்து நல்லா பதிஞ்சு இருக்கும் நெக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கிராஸ் பீஸோட நம்ம அட்டாச் பண்ணதோட ராய்ஜஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணும்போது வெளியில் தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த டேர்னிங் கிட்ட மட்டும், எந்த இடத்துல டேர்னிங் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி இந்த தையலுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது கட் பண்ணி விடலைன்னா நீட்டாக திரும்பவே திரும்பாது, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப், அதாவது அந்த பா ஷேப் கிட்ட வந்து அந்த கார்னரில் அந்த ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். தையலில் பற்றாமல் அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் நெக்கோட அந்த யூ ஷேப் கிட்டலாம் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த தையலில் படாமல் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த ராய்ஜஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு வந்து நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த ராய்ஜஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அந்த கிளாத்தை. ஃபுல்லாக வந்து பொறுமையாக அடியில் கிளாத் எதுவும் மாட்டாமல் செக் பண்ணி பிடிச்சிட்டு ஸ்லோவாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நெக்குக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு ப்ளவுஸு கூட அழகே வந்து அந்த நெக்கு தான். அதனால் இப்போ வந்து அந்த நம்ம வச்ச கிராஸ் பீஸை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி அதோட ஓரத்தில் ஒரு படிகிற தையல் போட்டுட்டு திருப்புனா நெக்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அதனால் ஃபஸ்ட்டு படிகிற தையல் போட்டுருங்க. அந்த ஸ்கொயர் ஷேப் வருதுல அந்த இடத்துல வந்து நம்ம படிகிற தையல் போட முடியாது, அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு தாண்டி நம்ம வச்சு படிகிற தையல் போட்டுக்கோங்க. திரும்ப இந்த கார்னரில் வரும்போதும் அதே மாதிரி ஸ்டாப் பண்ணி நீடில் எடுத்துகிட்டு திருப்பிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் அந்த த்ரெட் வந்து கண்டினியூவாக இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம உள்ளே மடித்து வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து பிடிச்சி ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து மேலே வந்து அந்த பெரிய ஸ்டிச்சுன்னு நான் ஹேண்டு ஸ்டிச் பண்ணப்போ சொல்லியிருந்தேன், அந்த பெரிய ஸ்டிச்சை வந்து போட்டு வச்சிட்டோன்னா நம்ம அப்புறமா ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துடலாம். அதை வந்து இழுத்தாலே வந்துடும், அந்த அளவுக்கு லூஸ் ஸ்டிச், அதாவது 5 வச்சு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச்சோட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சைடில் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கும். அந்த 5 வைங்க, ரொம்ப பெரிய பெரிய தையலாக வரும். அந்த தையலை இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அதை ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிட்டிங் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு கரெக்டான ஏதாவது ஒரு ப்ளவுஸ் இருந்தால் போதும், நீங்கள் இதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டைலில் கட்டிங் போடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபிட்டிங்கோட ப்ளவுஸ் வரும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஈஸியாக வந்து சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறது, நிறைய சூப்பரான டிப்ஸோடு வந்து நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்க பேக் ஓப்பனு, ஃப்ரண்ட் ஓப்பனு, பிரின்சஸ் கட்டு, சிங்கிள் கட்டோரி, டபுள் கட்டோரி, அதாவது ப்ராக்கட் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே நீங்கள் பார்க்க முடியும். ப்ளவுஸ் பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக ஹோல்சேல் ரேட்டில் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் விற்றுட்ருக்கோம். அது உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற வாட்ஸ்அப் லிங்க் அதில் ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.